எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அரிசுவை நேரம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டான பாரம்பரிய சமையலில் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது சாமை உளுந்து சாதம். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே எடுத்து வச்சுட்டேன். சாமை உளுந்து பொடி சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. சாமை அரிசி தேவைப்படும் அளவு, நெய் ஒரு மேசைக்கரண்டி, சிகப்பு மிளகாய் 4 அல்லது 5, உளுந்து 1.5 மேசைக்கரண்டி, கடலைப்பருப்பு 1 தேக்கரண்டி, கொப்பரை துருவல் 1 மேசைக்கரண்டி. இப்போ சாமை அரிசி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இது சாதம் மாதிரி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். முதல்ல வந்து ஒரு அழாக்கு கோபுரமாக அளந்து எடுத்திங்கன்னா 1:3 லிருந்து 3 அளவுக்கு தண்ணி பிடிக்கும். 1 தடவை 2 தடவை நல்லா கழுவிக்கோங்க. தண்ணியை வடிச்சிடுங்க. தண்ணியை அளந்து ஒரு வாணலியில் ஊற்றுக்கோங்க. இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதுமே சிறுதானியம் எதுவாக இருந்தாலும் சரி தண்ணீரினுடைய அளவு சரியாக இருக்கணும். கிட்டத்தட்ட 7 லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் எல்லா சிறுதானியமும், அந்த அளவுக்கு தான் வேகும். அதனால் திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு எதுவாக இருந்தாலும் சரி தண்ணீரினுடைய அளவு வித்தியாசப்படும். திணைனாக்க 1:25 மடங்கு பிடிக்கும், வரகுனா 1:3, சாமைனா 1:3. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குங்க. அந்த அளவு தான் முக்கியம். மற்றபடி நான் செய்கிற ப்ரொசீஜர் வந்து சேம் தான். இப்போ இந்த சாமை அரிசியை வந்து கழுவிட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இங்கே வாணலியில் வந்து தண்ணியை வந்து அளந்து ஊற்றிருக்கேங்க. தண்ணி கொதி வர்றப்ப அஸ் யூஷுவல் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும். இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெகுலர் பச்சரிசியை கூட தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் போடாமல் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருவாங்க. பொதுவாக அந்த மாதிரி அந்த காலத்தில் செய்ய மாட்டாங்க. வடிக்கணும் அப்படிங்கிறப்ப தண்ணியை ஊற்றி வச்சு கொதி வர்றப்ப தான் ஊற வச்சு அதுக்கப்புறம் வடித்த அரிசியை சேர்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சிறுதானியம்னாக்க ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஊற வச்சாலும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. பெருசாக வந்து ஊறிடாது உங்களுக்கு எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும். இப்போ பாருங்கள் தண்ணி கொதி வருது. இதில் இந்த சாமை அரிசியை கழுவி வச்சதை சேர்த்துக்கிறேன். பொதுவாக நிறைய பேர் வந்து இது மாதிரி வேகிறப்ப உப்பு போடுவாங்க. ஆனால் பொதுவாக நான் அந்த மாதிரி உப்பு போடுற பழக்கம் கிடையாது. உப்பு போட்டால் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும். இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இதுக்கு நான் வந்து உளுந்து பொடி, இப்போ நான் சொல்கிற உளுந்து பொடி வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்க நம்ம எப்போ வேணால் சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாங்க. சிறுதானிய சாதமாக இருந்தாலும் சரி, ரெகுலர் சாதமாக இருந்தாலும் சரி, கலவை சாதமாக பண்ணலாம். இல்லைன்னா தனியாக பொடி பண்ணி வச்சுட்டு எப்போ வேணால் கூட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ இது பாருங்கள் மறுகொதி வருது. 1 தடவை கலந்து விட்டுடலாம். இதை மூடி வச்சுட்டு தணலை குறைச்சி வச்சுறேன். இது தணலை குறைச்சிட்டு இந்த பக்கம் தணலை குறைச்சி இதில் வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் இந்த பேன் வச்சுக்கலாம். இதுக்கு பொதுவாக நெய் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு கன்வீனியன்ஸ் சேர்க்கக்காக இந்த மாதிரி நான்ஸ்டிக் வெசல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது கூட வந்து செராமிக் கோட்டடு. ஆனால் அந்த காலத்துலலாம் வந்து நம்ம ரெகுலர் வாணலி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொதுவாக இந்த சாதத்துக்கெல்லாம் அதிக காரம் பிடிக்காதுங்க, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இதோட உளுந்து, இந்த உளுந்து பொடி சாதங்கிறப்ப உளுந்து தான் கூடுதலாக போடணுங்க. உளுந்தோட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த சாதத்துக்கு பொதுவாக தாளிக்க மாட்டோம். இதை வறுத்துட்டு கடைசியாக கொப்பரை சேர்த்து வறுத்துட்டு பொடி போடுவோம். ஒருவேளை உங்களுக்கு வீட்டில் கொப்பரை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையில் வாங்க மறந்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகனட் கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி வச்சிட்டிங்கன்னாக்க எப்போ வேணால் கொப்பரைக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிட்டா அந்த சூட்டுக்கே நல்லா செவந்துடும். இப்போ இது லாஸ்டில் இந்த கொப்பரை போட்ட உடனே வறுக்க வேண்டாம், அந்த சூட்லேயே போகும். இது கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். அந்த காலத்துலலாம் மிக்சியெல்லாம் கிடையாதுங்க. ஆனாலும் நம்ம வீடுங்களில் இப்போல்லாம் மிக்சியெல்லாம் வச்சுருக்கிறதுனால நான் அப்படி சொல்கிறேன். பாரம்பரிய சமையலை மட்டும் பாருங்கள், வெசல்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் மிக்சியில் போட்டு
விட்டு விட்டு இயக்கி இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக படி பண்ணி வச்சுக்கணுங்க. பொதுவாக ஒரு அழகு கோபுரமாக இருந்தால் ஒன்றுக்கு 3 தண்ணி ஊற்றுவேங்க. இப்போ இது வந்து நம்ம உதிரியா சாதம் மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் குறைவாக ஊற்றிருக்கேன், 1:3 ஊற்றிருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாம். எப்போவுமே இந்த ஸ்டீம் அப்படியே மேலே அடிக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோணுமா. இப்படி ஆப்போசிட் சைடில் தருங்க பாருங்கள் பாருங்கள், அது நல்லா வெந்துருச்சு, அப்படியே உதிர் உதிராக இருக்குது. அதே டைம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட நம்ம இந்த பொடி இப்போவே சிறுதானியத்துக்கு நம்ம ரெகுலர் ரைஸை விட குறைவாக தான் உப்பு பிடிக்கும், காரம் பிடிக்கும். அதே மாதிரி நெய் எண்ணெயும் ரொம்ப குறைவாக பிடிக்கும். இதுக்கு நான் வந்து நெய் சேர்க்குறேன். அதிகமான ஃபைபர் நார்ச்சத்து இருக்கிறதுனால இதுக்கு வந்து நெய் கூட கொஞ்சம் குறைவாக போட்டாலே போதுமானதுங்க. மெதுவாக அப்படியே கலந்து விடலாம். ஓரளவு ஆறிய பிறகு நீங்கள் கலந்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து நல்லா அப்படியே உதிர் உதிராக அப்படியே இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த உளுந்து பொடி சாதம் திருநெல்வேலி சைடில் ரொம்ப ஃபேமஸுங்க. அதையே வந்து நான் இப்போ சாமை அரிசியில் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து நெய்யினுடைய மனத்தோடு கூடுதல் சுவையாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான சாமை உளுந்து பொடி சாதம் தயார். சாமை உளுந்து பொடி சாதம் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலங்க. சாமை அரிசியை கழுவிட்டு தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. 1:3 டம்ளர் தண்ணி அதை ஒரு வாணலியிலையோ இல்லை பாத்திரத்துலையோ ஊற்றிட்டு கொதி வர்றப்போ இந்த கழுவிய சாமி அரிசியை சேர்த்துட்டு மறுக்கதி வந்ததும் ஒரே ஒரு தடவை கலந்து விட்டு தணலை குறைச்சிட்டு ஒரு பக்கம் வச்சுடுங்க. அது வேகிறதுக்கு 7-10 நிமிஷம் ஆகும். இந்த பொடி பண்ணுறதுக்கு ஒரு வாணலியில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. அதில் சிவப்பு மிளகாய், உளுந்து, கடலைப்பருப்பு இது 3 நல்லா வறுத்து கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு கொப்பரத்துருவல் சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே கொப்பரத்துருவல் வறுபட்டுடும். இது ஆறிய பிறகு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் சாமை அரிசி வெந்திருக்கும். வெந்த பிறகு மூடியை திறந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்துட்டு இறக்கினீங்கன்னா மிக சுவையான ஆரோக்கியம் தரும் சாமை உளுந்து பொடி சாதம் தயார். மிக சுவையான ஆரோக்கியம் தரும் சாமை உளுந்து பொடி சாதம் தயார். இதில் வந்து காய்கறியே வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரெசிபி செலக்ட் பண்ணேங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மழையினால் நிறையா ப்ராப்ளம் இருக்கிறப்போ, காய்கறிகள் விலை அதிகமாக இருக்கிறப்போ நம்ம விதவிதமாக கொஞ்சமோ காய்கறிகள் இல்லாமையும் சமைக்க முடியும். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பெருசாக நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. ஏதோ ஒரு வடகமாக ஏதோ ஒன்று வச்சுருந்தீங்கன்னாக்க போதுமானது, அப்பளமாக ஏதோ இருந்தால் போதுமானது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது இந்த காலத்து சமையல். இந்த காலத்தில் இட்லினா குழந்தைங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அதை இட்லியை யூஸ் பண்ணிவிட்டு விதவிதமாக ஏதாவது பண்ணால் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் நம்ம வேற்று நாட்டு ஒரு டச்சு கொடுத்தோன்னாக்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி ஃபார் சேஷ்வன் சாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மஞ்சூரியன் சாஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி விதவிதமாக யூஸ் பண்ணலாங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது சில்லி இட்லி. இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். சில்லி இட்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், சின்ன இட்லி 30-35 இட்லி இருக்கும். தேவையான அளவு எண்ணெய், ஸ்வீட் கார்ன் தேவைப்படும் அளவு, முட்டைக்கோஸ் தேவைப்படும் அளவு, பச்சை மிளகாய் 1, வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 1, சகப்பு மிளகாயும் பூண்டு சேர்த்து அரைச்ச விழுது, தக்காளி சாஸ் தேவைப்படும் அளவு. சில்லி இட்லிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா, இப்போ எப்படி பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பொதுவாக நம்ம காலையில் வச்ச இட்லி மிச்சம் இருந்ததுனாக்கா ஈவினிங் நம்ம விதவிதமாக இட்லி பொடி பண்ணுவோம், சியாலி பண்ணுவோம், இட்லியை வச்சுட்டு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த காலத்து குழந்தைங்க அதையே வந்து வேற்று நாட்டு டச்சோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறப்ப கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க. இல்லைனா இட்லியாக எனக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க. இது வந்து சில்லி சோயாங்கிறது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் இருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு டிஷ்ஷு. 2 அல்லது 3 சிவப்பு மிளகாய், கொஞ்சம் நம்ம பெடிக்கி காயின்னு சொல்லுவாங்க பாருங்கள், காஷ்மீரி சில்லி அதிகமாக காரம் இல்லாமல் இருக்கிறது தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இதோட 2 பல் பூண்டு இல்லை 3 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்ச வீடு நான் இங்கே வச்சுருக்கேன். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ்,
அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும். இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கூடுதலாக நான் வந்து ஸ்வீட் கார்ன் சேர்க்குறேன். ஏன்னா ஸ்வீட் கார்ன் எதில் சேர்த்தாலும் வேண்டாம் சொல்கிறதில்ல குழந்தைங்க, அதில் ஸ்வீட் கார்ன் சேர்க்குறேன். சில்லி அப்படிங்கிறப்ப வந்து அந்த பச்சை மிளகா மேலே இருந்தாக்கா கொஞ்சம் பார்க்க டெக்கரேட்டிவாக இருக்குங்கிறதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க. மற்றபடி இதில் வந்து இந்த சாஸ்லேயே சிவப்பு மிளகா இருக்குது, டொமேட்டோ சாஸ்லேயும் காரம் இருக்கும், அதில் பார்த்து குறைவாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த இட்லியை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயை சுட வச்சுருக்கேன், கொஞ்சம் பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம நாட்டு உணவுலேயே மிக மிக ஆரோக்கியமான உணவுன்னு பார்த்திங்கன்னா இட்லி தான். ஆனால் அந்த இட்லியை வந்து நம்ம இட்லியாக அவிச்சு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு முழுமையான பயன் கிடைக்கும். ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இட்லியை விரும்பாதவங்களுக்காக தான் இதை பண்ணி கொடுக்குறோம். ஆனால் ஆரோக்கியம் தர உணவு அப்படின்னா பொரித்த உணவு ஆரோக்கியமானது இல்லை. நான் இப்படி சொல்கிற நினச்சிக்காதீங்க, எல்லாருமே பொரித்த உணவு அதிகமாக சாப்பிட்டு தான் இப்போ ஓவர் வெயிட் போட்டுறாங்க. அதே நேரம் அதிகமான இந்த சாஸ் சேர்த்த உணவுனாக்க அதிகமான உப்பு சேர்க்குறோம், அதோட ஊறுகாய் அதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றப்ப அதனாலும் உடல் எடை கூடும். டீப் ஃப்ரைடு மட்டும் இல்லைங்க, ஸ்வீட்ஸ் நிறையா சாப்பிட்டாலும் உடல் எடை கூடும். இதை வந்து கவனம் வச்சுக்கணும். எனக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பரவாயில்லைங்க. ஆனால் குழந்தைங்களுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி வந்து ஓவராக டீப் ஃப்ரைட் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இட்லி ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறப்ப உலக அளவில் அங்கீகாரம் கிடச்சிருக்கு, இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து புழுங்கலரிசி சேர்க்குறோம், உளுந்து சேர்க்குறோம், அதோட வெந்தயம் சேர்க்குறோம், அதை ஊற வச்சு அரைச்ச பிறகு அது நல்லா நொதிச்சு வருது பாருங்கள். அந்த நொதிச்சு வர்றப்போ அதில் வந்து காற்று குமிழ்கள் உள்ளே அடைப்படும். அது மட்டும் இல்லைங்க, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் வந்து மிக மிக அதிகமாகும். அதே நேரம் உளுந்தில் வந்து அந்த காற்றை உள்ளிழுக்கும் தன்மை அதிகம் இருக்கிறப்போ அரபினோ கேலக்டான் அப்படிங்கிற ஒரு பாலிமர் தான் அதுக்கு காரணங்க. அந்த அதிகப்படியான அந்த காற்றை உள்ளிழுக்கிறப்ப தான் நம்மளை வந்து அது நல்லா பொங்கி வரத்துக்கு உப்பி வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனாலேயும் நம்மளுக்கு வந்து இட்லி சாஃப்டாக இருக்கும். அதே நேரம் வெந்தயம் சேர்க்குறப்ப என்ன ஆகும்னாக்கா ஒரு பிஹெச் பேலன்ஸ் கிடைக்கும். அதாவது நன்றாக மாவு வந்து பொங்கி வரும், அதே நேரம் புளிக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து ஒரு முழுமையான உணவுன்னு சொல்லலாம் நம்ம இட்லி அப்படிங்கிறப்ப. அதில் வந்து மாவு சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இருக்குது. அதை நொதிச்சு வர்றப்போ அந்த நல்ல அதிகமாக ஆகிறப்போ இந்த சத்துக்கள் எல்லாமே அதிகமாகிறப்போ நம்மளுக்கு எந்த விதமாகவும் ஜீரண மண்டலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ரொம்ப சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். இப்போ இதை திருப்பி விடுறேன். இது கரகரப்பானதும் இந்த மாதிரி எடுத்துடலாங்க. பொதுவாக இட்லினா அதிகப்படியான எண்ணெய் இழுக்கும், அதனால் இந்த மாதிரி ஒரு கிச்சன் டிஷ்யூ எடுத்துக்கோங்க, அதில் எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம இட்லியை பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் முதல்ல கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் குடமிளகாய் சேர்த்துக்கலாம், மூணு கலர் குடமிளகாவும் சேர்க்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன் அப்படிங்கிற இந்த மக்காச்சோளம், இனிப்பு மக்காச்சோளம் சொல்லுவாங்க அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன்னு, அது கடைகளில் கிடைக்குது. அதை வந்து ஃப்ரோசன் கார்ன் அப்படின்னு கிடைக்கும் பேக்கெட்டில், அதுவாக இருந்ததுனாக்க நீங்கள் அப்படியே வந்து கழுவிட்டு இதோட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் முழுசாக இருக்கிற கார்ன் அந்த காப் வாங்கினீங்கன்னாக்கா அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு கார்ன் ஸ்ட்ரிப்பர் கிடைக்கும், அதில் வந்து உதிர்த்து எடுத்துக்கலாம். எனக்கு நம்ம கையில் உதிர்த்து வச்சுக்கோங்க, தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா எந்த வெஜிடபிளுமே இல்லாமல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ரோசன் கார்ன் எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகாய் வந்து ரொம்ப கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது அப்படிங்கிறப்போ மதியில் கடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். சும்மா டெக்கரேஷனுக்காக ஒன்று ரெண்டு வைக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. இதுக்கு வந்து கடைங்களில் சேஷ்வன் சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ் கிடைக்குதுங்க, இல்லைன்னா சேஷ்வன் சட்னின்னு போட்டிருக்கோம். அது கிடச்சதுன்னா வாங்கி வச்சிட்டிங்கன்னா எப்போ இந்த மாதிரி டிஷ்ஷஸ், வெறும் வெஜிடபிள்ஸ்லேயும் பண்ணலாம், இந்த மாதிரி இட்லிலேயும் பண்ணலாம், காலிஃப்ளவரில் பண்ணலாம், நிறைய
டிஷ்ஷஸ் நம்ம பண்ணலாங்க. அந்த சேஷ்வன் சட்னி இல்லைன்னா சேஷ்வன் சாஸை வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அது இல்லைங்கிறப்ப இந்த மாதிரி மிளகாயும் எதுவும் அரைச்சிட்டு அதோட டொமேட்டோ சாஸ் சேர்க்குறப்ப உங்களுக்கு அதே மாதிரி ஒரு டேஸ்ட் கிடச்சிடும். இப்போ சேஷ்வன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணுறோம் பாருங்கள், அதுக்கு கூட இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் போடுவோம். நிறைய ஹோட்டல்ஸில் இதை ரொம்ப பேர் விரும்பி சாப்பிட்றத நான் பார்த்துருக்கேன். குழந்தைங்க தான் இல்லைங்க, பெரியவங்க எல்லோரும் கூட இதுதான் விரும்பி சாப்பிட்றாங்க, இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான். இப்போ இது ஒரு பாதி ஃப்ரை ஆகிடுச்சு, ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஒன்றோ ரெண்டோ பச்சை மிளகாய் போடுறேங்க, சும்மா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. இப்போ இந்த பூண்டும் சிவப்பு மிளகாய் அரைச்ச வீதியில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இட்லிக்கு எவ்வளவோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இதோட தக்காளி சாஸ் இது கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கிறப்பயே நம்ம இந்த இட்லி போட்டுடலாம். நம்ம சுட சுட அதை பண்ணி உடனே கொடுக்கணுங்க. இது இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இட்லிலையும் உப்பு போட்டிருக்கோம், முதல்ல வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கேன், அதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதோட இது கொஞ்சம் சாஸியாக இருக்கிறதுக்காக இந்த கொஞ்சம் சாஸ் போட்டுக்கிறேன். இந்த கேபேஜை கிரேட் பண்ணி வச்சது வந்து சும்மா மேலே டெக்கரேஷனுக்காக, கொஞ்சம் நல்லா சூடானா போருங்க. இதெல்லாம் அந்த சாஸ் வந்து நம்ம இட்லி மேலே கோட்டானா போகும். தண்ணி ஊற்றிடாதீங்க, தண்ணி ஊற்றிங்கன்னாக்கா அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும். இப்போ நம்ம வந்து எப்போ சாப்பிட உக்காரணுமோ அப்போ தான் இதை பண்ணி கொடுக்கணும். இட்லியை தனியாக பொறிச்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அதை தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ சாப்பிட உட்காராங்களோ இந்த சாஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அதை போட்டு பொறிச்சதை போட்டு கலந்து லேசாக சூடானதும் கொடுத்தீங்கன்னா போதும். வந்து இந்த பாருங்கள், இது நல்லா கோட் ஆகிடுச்சு. அதிக நேரம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்வீட் கார்ன் சில்லி இட்லி தயாராகிடுச்சு. ஸ்வீட் கார்ன் சில்லி இட்லி இது எப்படி பண்ண சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. சின்ன சின்ன இட்லியை கொஞ்சம் எண்ணெயில் வந்து சிகப்பாக இருக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு முதல்ல கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க. அதோட வேக வச்ச ஸ்வீட் கார்ன் மக்காச்சோளத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதங்கிய பிறகு இதில் மிளகாயும் பூண்டும் சேர்த்து அரைச்ச விழுது தக்காளி சாஸ் அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த பொறிச்சு வச்ச இட்லி அதில் சேர்த்துட்டு நல்லா அது நல்லா அதில் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்து கலந்துட்டு அது நல்லா அப்சார்ப் ஆனதுக்கு பிறகு இறக்கினீங்கன்னாக்கா மிக சுவையான ஸ்வீட் கார்ன் சில்லி இட்லி. மிக சுவையான ஸ்வீட் கார்ன் சில்லி இட்லி தயாராகிடுச்சிங்க. இன்றைக்கி அகத்தியர் குணப்பாடத்தில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? எல்லா விதமான சமையலர் இருக்கிற மருந்தாக உணவுப் பொருட்களை பற்றியும் அதில் பாடல்கள் இருக்குது. இன்றைக்கி நான் எடுத்தது வந்து கடுகு. ஆனால் இந்த கடுகை பற்றி பேசணுனாக்கா நிறைய பேசலாங்க, சயின்டிஃபிக் ரிசர்ச்சை பற்றியும் பேசலாம். அந்த நாளில் நம்ம நாட்டில் இதை எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கடுகில் வந்து டிஃப்ரெண்ட் கடுகு இருக்குவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எப்போதும் போல் இருக்கிறது செங்கடுகு, அதோட வெண்கடுகு இருக்குது. அந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கும், பெரிய சைஸில் இருக்கும், அதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கடுகு எண்ணெய் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. கடுகினுடைய எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கடுகு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மந்தம் மயக்கம் வாதம் வாய் நீர் சுழற்றல் அரும் உந்து சுகப்பிரசவங்கள் உண்டாம் இந்து நுதல் மானே கிராணி குன்மம் மாறும் முத்தோஷமும் போம் தானே கடுகிற்குத்தான். இதில் வந்து கிராணி அப்படிங்கிறது பேதி, குன்மம் அப்படிங்கிறது வயிற்று வலி, முத்தோஷம்னு நம்மளுக்கு தெரியும் மூன்று விதமான தோஷங்கள் பாதம் பித்தம் கபம்.
இதில் பார்த்தீங்கன்னா மந்தமாக இருக்கிற நிலை அது மாறுறதுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றல் மயக்கம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மயக்கம், வாதம், அதாவது வாதம்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருக்கலையா, ஒரு கேஸ் ப்ராப்ளம், வாய் நீர் சுழற்றல் அரும், நம்ம வந்து நாக்கில் வந்து அந்த உமிழ்நீர் சுரப்பு இருக்கு இல்லையா, அது வந்து சரிவர இல்லாதப்போ இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடுகு தாளிக்கிறப்பயே நம்மளுக்கு அந்த ஸ்மெல் பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு வந்து வாயில் வந்து உமிழ்நீர் ஊறும் இல்லையா, அந்த மாதிரி. உந்து சுகப்பிரசவங்கள் உண்டா, சுகப்பிரசவம், இந்து நுதல் மனைக்கிராணி, குன்மம் மாறும் முத்தோஷமும் போம், தானே கடுகு இருக்குத்தான். இதில் குன்மம் அப்படிங்கிறது வயிற்று வலி, கிராணி அப்படிங்கிறது பேதி. சயின்டிஃபிக்காக இதில் ப்ரூவ் பண்ணியிருக்க விஷயங்கள் பார்த்திங்கன்னா, மெனோபாஸ், அதாவது பெண்களுக்கு வந்து நம்முடைய எப்போதும் வர மாதவிடாயை வந்து நிற்கிற காலத்தில் ஏற்படுற சிக்கல், அதை குறைக்கும் தன்மை வந்து கடுகிற்கு இருக்கான். அதே நேரம் நல்ல உறக்கம் வரும், அந்த டைத்தில் வந்து நிறைய பேருக்கு உறக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அந்த நல்ல உறக்கம் வரும். கடுகு எண்ணெய் வந்து நல்ல வலி நிவாரணி. தோலில் வந்து நோய் தொற்று இருந்தாக்க கடுகு எண்ணெயை வந்து பத்து போடுவாங்களாம், அப்படி இருக்கிறப்ப அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிறது ஒரு முதுமொழிங்க. கடுகு வந்து சின்னதாக இருந்தால் கூட அதில் இருக்கிற ஒரு கார்ப்பு சுவை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யும். நம்ம சவுத் இந்தியாவில் ஆவக்காயை பார்த்திங்கன்னா கடுகு சேர்க்காமல் ஆவக்காயே கிடையாது. கடுகு இல்லாத தென்னிந்திய சமையலே இல்லை. விதவிதமான சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒரு சயின்டிஃபிக் விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேங்க. கடுகு பார்த்திங்கனாக்க நம்ம உடலில் வந்து எப்போதும் வந்து கொழுப்பு வந்து ஜீரணமாகறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம கடுகு இருக்கிறப்போ, நம்ம எண்ணெயில் அந்த கடுகு சேர்க்குறப்போ, அது பொறிஞ்சி வரப்போ, அதில் உள்ள சல்ஃபர் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த நம்ம கொழுப்பு வந்து அது உருமாறுவதற்கு, அதாவது எனர்ஜியாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஏற்படுற பல மாற்றங்களுக்கு அந்த சல்ஃபர் உதவியாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து சிறுகுடல் பெருங்குடல் இயக்கத்துக்கு வந்து கடுகு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதே நேரம் உமிழ்நீர் சுரப்பதற்கு அந்த கடுகு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் கடுகு இருக்கு. நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சமையலில் யூஸ் பண்ணுற எல்லா விஷயங்களுமே நல்லது தான். மற்ற நாட்டு உணவில் வந்து இது கிடையாது. சவுத் இந்தியாலையும் இருக்குது, நார்த் இந்தியாலையும் இருக்குது. கடுகு பொடியாக யூஸ் பண்ணுவாங்க, பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம நாட்டு உணவுகளை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நம்ம நாட்டு உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. அடுத்த தலைமுறையினருக்கும் நம்ம நாட்டு உணவினுடைய முக்கியத்துவம் சொல்லி, அதனுடைய மருத்துவ குணங்கள் சொல்லி, அதை வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்மளுக்கு எடுத்து சொன்னாக்க டெஃபினட்டாக குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும்.